Hi viewers, welcome to Anima World. Today நம்ம பார்க்க போறது waste material இருந்து some craft things எப்படி பண்ணலாம்னு. First பாத்தீங்கன்னா அந்த பிஸ்தாவோட ஷெல் இருக்கு இல்லையா? இந்த பிஸ்தாவோட ஷெல்ல வந்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ப்ளைனா கார்ட்போர்ட் அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. மென்ஸ் வேர்ல வாங்கணும் அப்படினா ஃபார்மல் ஷர்ட்டுக்குள்ள இந்த மாதிரி அட்டைங்க கொடுப்பாங்க. நான் அந்த அட்டை தான் எடுத்து வச்சிருக்கேன். டாடியோட ஷர்ட்ல இருந்த அட்டை இது. அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. பென்சில்ல அழகா ஃப்ளவர் டிசைன் டிரா பண்ணிட்டு அதுல வந்து இந்த பிஸ்தாவோட கலர் பண்ண ஷெல் இருக்கு இல்லையா? இது வந்து அழகா இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி அழகா அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடுங்க. இது போல அழகா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அழகா பெயிண்ட் இந்த மாதிரி வாட்டர் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இது போல வாட்டர் கலர் பெயிண்ட் வச்சு அழகா லீஃப் ஸ்டெம் இது எல்லாமே அழகா ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பாட் வேணும்னாலும் இந்த ஷெல் யூஸ் பண்ணி அழகா நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேஸ்டான பிஸ்தா ஷெல்லு வித் கார்ட்போர்டு வச்சு நான் ஒரு சூப்பராக ஒரு வாலில் ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லைனா ஒரு டிசைன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க இதான் அது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பிஸ்தா ஷெல் வச்சு அழகாக ஃப்ளவர் லீஃப் இதெல்லாமே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்கு வந்து பிளாக் சார்ட் ஒட்டியிருக்கேன். இங்கே வந்து ஃபுல்லாக அழகாக கிளிட்டரிங் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். சென்டரில் ஒரு ஸ்பாஞ்ச் பால் கொடுத்துருக்கேன், தெர்மோகோல் பால் கொடுத்துருக்கேன். ஃப்ரேம்காக இது போல் ஒரு வாஷி டேப் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளாக வாலில் ஹேங் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஐடியா, ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே தீப்பெட்டி நிறையவே வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸ்டான தீப்பெட்டியை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அழகாக ஒரு ஷோ பீஸ் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். அதுக்கு ரெண்டு திங்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச், ஒரு எம்டி தீப்பெட்டி வேணும். அதுக்கப்புறம் உங்களோட பழைய ஃபோன் கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டப்பா அது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் குச்சி தேவைப்படும். டெக்கரேஷனுக்காக ஐஸ் குச்சி தேவைப்படும். அதுவுமே நீங்கள் பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, பெயிண்ட் அடித்து வச்சுக்கோங்க. நான் பெயிண்ட் அடித்து தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு திங்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இந்த ஃபோன் பாக்ஸ்க்குள்ளார இந்த மாதிரி எம்டி தீப்பெட்டி எல்லாத்தையுமே அழகாக பெயிண்ட் அடிச்சுக்கணும். இந்த டிசைன் எதுவுமே தெரியக்கூடாது, ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக இதில் ட்ரா மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக இது ஃபுல்லாகவே தீப்பெட்டி டப்பா தான். இந்த டப்பா வந்து ஃபோன் டப்பா, இது ஃபுல்லாக ஐஸ் ஸ்டிக்கு. இந்த நாப் மாதிரி இருக்கிறது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு ஸ்ட்ரெட்டு மாதிரி, தோடு யூஸ் பண்ணாத பழைய ஸ்ட்ரெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ட்ரா மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த இடம் ஃபுல்லாகவே காப்பர் கோல்டு மெட்டாலிக் கலரை வந்து அடிச்சிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளாக க்யூட்டாக இருந்துச்சு. இது ஒரு ஐடியா. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா ஒரு கிளாஸ் ஸ்டோன் மாதிரி இருக்கும்ல, கிளாஸ் பெபிள் நம்ம ஃபிஷ் டேங்க்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த ஸ்டோனை வந்து அடியில் ஸ்டாண்டு மாதிரி ஒட்டியிருக்கேன். இதோ அடியில் இப்படி பண்ணியிருக்கேன். இதுதான் இது. நீங்கள் இப்படி இழுத்தாலும் அழகாக ட்ராவ் மாதிரி இருக்கும். சின்னதாக மோதிரம், தோடு, காயின்ஸ் ஏதாவது சீக்ரெட்டாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம். இது ஒரு ஐடியா. இது வந்து செகண்ட் ஐடியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எம்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் பேர் தூக்கி போட்டுருவாங்க, இடைக்கி போட்டுருவாங்க, இல்லை தூக்கி போட்டுருவாங்க. பட் இதை வச்சு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சும் போது, இப்போ இது ஒரு பாக்ஸ் இல்லையா, அந்த பாக்ஸ்க்கு மேலே லிட்டு நாலு பக்கமும் இருக்கும், அந்த லிட்டை கட் பண்ணி தான் அப்படி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ என்ன பண்ணலான்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அழகாக இந்த மாதிரி பைண்டிங் ஷீட் ஏதாவது ஏதாவது ஒரு கலர் ஷீட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கோங்க. அவுட்ரு ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சுட்டு இதனுடைய இன்னரில் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸோ ரெண்டு டிவிஷன் மட்டும் இருக்குது. இன்னும் சின்ன சின்னதெல்லாம் வச்சு நீங்கள் இன்னும் நிறைய டைனி பார்ட்டிஷனாக ரெடி பண்ணிக்கலாம். அது போல் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எம்டி பாக்ஸஸ்லாம் வச்சு நிறைய ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது இப்போ காமிக்கிற பாருங்க. இது ஒரு மாடல். உள்ள ஃபுல்லாக ஏ ஃபோர் ஷீட் ஓட்டியிருக்கேன், மேலே வந்து அந்த பைண்டிங் ஷீட் ஓட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக லோ காஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக இல்லாமல் பண்ணியிருக்கேன். காஸ்ட்லியான ஷீட்ஸ் எதுவும் நான் யூஸ் பண்ணல, ரொம்ப லோ காஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். அடுத்து இது ஒரு மாடல். இது ஃபோர் பார்ட்டிஷியனாக இருக்கும், இது சிக்ஸ் பார்ட்டிஷியன். சைடில் தூக்கிறதுக்காக இந்த ஹேண்ட்லரும் கொடுத்துருக்கேன், ரெண்டு சைடும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ தூக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது இது ஒரு மாடல்.
இது வேணும்னா நீங்க என்ன இப்படி வேணும்னாலுமே இன்னும் இந்த மாடல்ல இப்படி குறுக்க இன்னொரு பார்ட்டிஷன் கூட நீங்க வச்சுக்கலாம், அழகா இருக்கும். இந்த மூணு தான். ஸோ இன்னைக்கு அடுத்து இப்போ இந்த மூணு வந்து கார்ட்போர்டு பாக்ஸ்லேருந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்டாக ஏதாவது யூசேஜ் ஆர்கனைசர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது எல்லார் வீட்லேயுமே இந்த வேஸ்ட் லிக்விட் பாட்டில்ஸ்லாம் இருக்கும். அந்த லிக்விட் பாட்டில்ஸ்ல ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் இன்னொரு ஐடியாவும் இருந்துச்சு. இது வந்து சர்ஃபெக்ஸ் லிக்விட் பாட்டில் தான். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உல்லன் த்ரெட்டு, நிறைய கான்ட்ராஸ்டான உல்லன் த்ரெட் எடுத்துட்டேன். உல்லன் த்ரெட் எடுத்துட்டு அதை வந்து அழகாக ஹோல் போட்டுட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஹார்ட் ஷேப்பில். நீங்கள் ஃப்ளவர் ஷேப்பில் என்ன வேணும்னாலும், இன்கேஸ் இதில் ஒரு லெட்டர் மாதிரி அல்ஃபாபெட்டிக்கல் லெட்டர் கூட நீங்கள் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடல் தான், இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. இது ஃப்ளவர் வைஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு ஐடியா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டான பிஸ்தா ஷெல், அதுக்கப்புறம் தீப்பெட்டி, அதுக்கப்புறம் கார்ட்போர்டு, இது அப்புறம் இந்த லிக்விட் பாட்டில்ஸ், இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டம்ஸ் வச்சு எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குது, இல்லை இது இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் அங்கேயும் கூட ட்ரை பண்ணி வீடியோவாக மேக் பண்ணலாம். தேங்க்யூ.